எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல கோடி கடனும் காணாமல் போக ஆடி மாத வளர்பிறை பஞ்சமை திதியில் வாராகி அம்மனை நினைத்து வீட்டிலேயே ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டிய தீபம் பற்றி பார்க்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த கலியுகத்தில் கண் கண்ட தெய்வமாக விளங்கும் தாய் யாருனா அது வாராகி அம்மன் தான் சொல்லணும். கேட்டவருக்கு கேட்ட வரத்தை அப்படியே அளிக்கும் அற்புத சக்தி வாய்ந்த தெய்வமும் இந்த வாராகி அம்மன் தான். சப்த கன்னிகளில் ஐந்தாவது கன்னியாக இருக்கிறதுனால இந்த வாராகி அம்மனுக்கு பஞ்சமை திதி மிகவும் உகந்ததாகவும் சொல்லப்படுது. இவ்வளவு சக்தி வாய்ந்த வாராகி அம்மனை நாம வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய வீட்டில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக விலகும். அது மட்டும் இல்லாம நம் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் தீய சக்திகளின் தொல்லைகளில் இருந்தும் நம்மை காக்கும் தாயாக வாராகி துணையும் நிற்பா. இவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த அன்னையை நாம எப்படி வழிபட்டா நம்முடைய துன்பங்களில் இருந்து எளிமையாக வெளிவரலாம் என்ற தகவலை நாம இப்ப பார்க்கலாம். இந்த தீப வழிபாட்டை நாம கோவிலுக்கு போய் தான் செய்யணும்னு எந்த அவசியமும் கூட கிடையாது. நாம் இருக்கும் இடத்திலேயே நம்முடைய வீட்டிலேயே வாராகி அம்மனை நினைத்து தீபம் ஏற்றினாலே போதும். இந்த தீபத்தை மாலை 7 மணிக்கு மேல் ஏற்றுவதே நல்லது. பொதுவாக வாராகி அம்மன் வழிபாடு அந்தி சாய்ந்த பிறகுதான் செய்யணும், அதற்கு தான் பலனும் அதிகம்னு சொல்லுவாங்க. இதற்கு வாராகி அம்மன் சிலை அல்லது படம் வைத்து வழிபாடு செய்வது நல்லது. சிலையோ அல்லது படமோ சுத்தம் செய்துவிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து மலர் சாற்றி அலங்காரமும் செய்துக்கோங்க. வாராகி அம்மன் படம் இல்லாதவங்க தேவியை மனதார நினைத்து கொண்டு தேவிக்கென்று தனியாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அந்த தீபத்தையே வாராகி அம்மனாக பாவித்துக் கொண்டும் இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம். வாராகி அம்மனின் படத்திற்கு முன்பாக ஒரு அகல் விளக்கை எடுத்து வச்சுக்கோங்க. இதோடு ஒரு நீல நிற சிறிய துண்டு துணி எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சமா வெண்கடுகை சேர்த்து முடிச்சா கட்டிக்கோங்க. இந்த முடிச்சை அகலில் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும். இந்த தீபம் எரியும் வேளையில உங்க வீட்டின் 4 மூலைகளிலும் கொஞ்சமாக வெண்கடுகை தூவியும் விட்டுருங்க. இப்படி தீபம் ஏற்றுவதன் மூலமாக உங்களுடைய வீட்டில் இருக்கும் தீய சக்திகள் கெட்ட அதிர்வலைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு பண வரவை தாராளமாக ஏற்படுத்தியும் கொடுக்கும். இதன் மூலமாக உங்களுடைய கடனை அடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு பல மடங்காக பெருகும். அது மட்டும் இல்லாம குடும்பத்தில் இருக்கும் மன குழப்பங்கள் விலகும். வீட்டில் உள்ள பிரச்சனைகள் தீர்வதற்கும் இந்த வழிபாடு ஒரு நல்ல தீர்வாகவும் இருக்கும். நம்பிக்கையோடு இந்த தீப வழிபாட்டை செய்து வாராகி அம்மனின் பரிபூரண அருளை பெற்று குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் துன்பங்கள் கடன் என எல்லாமே நீங்கி நல்ல செல்வ செழிப்போடு வாழ வழியையும் தேடலாம் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்யறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பார்க்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.